இங்க செய்தல் ஆன்மாவை நீக்குவா. கண்மம் செய்து கண்ம பயன் அனுபவித்தும் இழைப்புற்ற ஆன்மாவுக்கு களைப்பிரை போக்குவாள். மீண்டும் ஆன்மா செய்து கொண்ட கண்மம் காரணமாக உடம்பு கொடுப்பான். எதுக்கு? எஞ்சியுள்ள கண்ம பயனை அனுபவிப்பதற்காக. இங்க மாறி மாறி உடம்பை நீக்கியும் உடம்பை கொடுத்தும் கண்மம் செய்யவும் கண்ம பயனை அனுபவிக்கவும் செய்தல் ஆன்மாவின் அறிவு உண்மை ஞானத்தை உணரும் பக்குவத்தை அடைய செய்தல் மலசத்தின் வலிமையை தேய்த்து. அப்போ என்ன பெறுவாய்? உண்மை ஞானம் பெறுவாய், மலசக்தி தேயப்பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். எனவே அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, இங்கேயும் கூட கேட்டிருக்கிறாங்க, இறைவன் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான் கஷ்டப்படுத்துறான், அனாதி கேவலத்தில் இருந்த ஆன்மாவுக்கு ஆனாமலமே நீ நீங்கி போ, ஆன்மாவே நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடு, நான் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை, அவனை சகல கருவிகளை கொடுத்து சகல நிலைக்கு ஆக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அப்படின்னா ஆன்மாவினுடைய அறிவு பக்குவப்படுத்தப்பட வேண்டிய அறிவு. அதனால ஆனாமலமே நீ நீங்கிப்போ அப்படின்னு சொன்னா நீங்கிடாது, ஆன்மாவே நீ ஆனாமலத்தை விட்டு இங்க வந்து சேர்ந்துரு அப்படின்னா வந்துடாது. எனவே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்த வேண்டும், இவனுடைய அறிவையும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வர வேண்டும், ஆனாமல இருளையும் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வேண்டும். இவ்வளவு செய்வதற்கு அவனுக்கு இவ்வளவு காலம் பிடிச்சிருக்குது, எவ்வளவு காலம் கழித்து சைவ சித்தாந்தத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னால் எங்கெங்கே இருந்திருப்போம் நமக்கு தெரியாது, இதுக்கு முன்னால் நாம் சைவ சித்தாந்திகளாக இருந்திருப்போம் என்று சொல்வதற்கு இல்லை, வேற எங்கெங்கே இருந்திருப்போம். இங்கே வந்த பிறகு கூட இன்னும் சைவ சித்தாந்தம் வராமல் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம போல வருவாங்க, அன்னைக்கு ஆதாரத்தில் சைவ சித்தாந்த பாடம் நடத்திட்டு இருப்பார், அன்னைக்கு வந்து அவங்க கேட்பாங்க, நீங்கள் முன்னால் வந்துட்டீங்க அவங்க பின்னால் வரப்போறாங்க, ஆக இங்கே வந்து தான் ஆகணும். இது சைவத்தம் எல்லா மதஸ்தர்களும் இப்படி தான் சொல்லுவாங்கங்க, எங்கள் மதத்துக்கு வந்தாதான் முத்தி, எங்கள் மதத்துக்கு வந்தாதான் இறைவன் திருவருள் கிடைக்கும், உங்கள் மதத்தில் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறத இந்த தத்துவ ஞானத்தை வச்சு தான் பார்த்து கொள்ள வேண்டும். தத்துவ ஞானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எது உண்மைங்க நல்லா தெரியும். தத்துவ ஞான ஆராய்ச்சியில் வந்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் தான் உண்மையான தத்துவ ஞானம், சைவ சித்தாந்தத்துக்கு வந்தால்தான் உண்மையான முத்திநிலை கிடைக்கும் அப்படிங்கிறது புரியும். இன்றைக்கு புதுசாக வந்த சமயங்கள் சொல்வதெல்லாம் முத்திநிலையே அல்ல, சொர்க்கம் மட்டும்தான், அவங்க வார்த்தையே அப்படி தான் சொல்கிறாங்க, சொர்க்கம் என்பதும் சொல்கிறாங்க, வீடு பேர் என்று சொல்கிற வழக்கம் கிடையாது. அதனால தான் அந்த சங்கற்ப நிராகரணம் படிக்கணும்னு சொல்கிறது. சைவத்திலேயே நிறைய பேர் சித்தாந்த சைவம் சொல்லுகிற முத்திநிலையை சொல்கிறது இல்லை, அதுதான் மறுக்கிறார் சங்கற்ப நிராகரணத்தில். அடுத்த பாட்டுக்கு போகலாம். என்னமோ சொல் நல்லுணர்வதாக பொது ஞானம் அல்லது இழுது உளதனின் அந்நியமாம் தொல்லை இருள் ஊனம் அலையாவாறு உயர் மருத சம்பந்தா ஞானமலையாவாய் நவில் பழக்கம் போல விழி உயர் மருதை சம்பந்தா ஞானமலையாவாய் எனக்கு சொல்லு நவில் எதை சொல்றது அப்படின்னு கேட்டா அந்த பாட்டில் இருக்க பாருங்க, அறிவில் புல்லறிவுன்னு ஒரு அறிவு உண்டுங்க, நல்லறிவுன்னு ஒரு அறிவு உண்டுங்க, அதே போல் பொது ஞானம்னு ஒரு அறிவு உண்டுங்க, விசேட ஞானம்னு ஒரு அறிவு உண்டுங்க. அந்த விசேட ஞானத்தை தான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்ற சொல்லுக்கு ஞானம் என்பது பெயர் சொல், வி என்பது அதுக்கு அடைமொழி, வி என்ற அடைமொழிக்கு விசேடம்னு அர்த்தம், சிறப்பு அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞானம் விசேடமான ஞானம், விசேடமான அறிவு, எல்லாருக்கும் இருக்கிற அறிவை விட சிறந்த அறிவு. ஒரு சில விஞ்ஞானிகள் தான் அவர் அதை கண்டுபிடிச்சார் இதை கண்டுபிடிச்சார், புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார், அப்புறம் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார், அப்புறம் மின்னொளி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களாம் விஞ்ஞானின்னு பேர் வச்சுக்கிறோம். ஏன்? நம்ம அறிவை விட அவங்களுடைய அறிவு விசேடமானது. நம்ம அறிவு என்ன? பொது ஞானம். பொது ஞானம்னா என்ன? ஏதோ இருக்கிறத பார்த்து கேட்டு அனுபவிச்சு சம்பாதிச்சு அப்படி போயிட்டு இருக்குது, அதுதான் பொது ஞானம், சாதாரண வாழ்க்கை. எனவே அறிவில் புல்லறிவுன்னு ஒன்று உண்டு, நல்லுணர்வுன்னு ஒன்று உண்டு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அறிவு உணர்வு, அறிவு கடைமொழி புண்மை, உணர்வு கடைமொழி நன்மை. புண்மை என்ற சொல் தான் புல் அப்படின்னு வரும், நன்மை என்ற சொல் தான் நல் என்று வரும். புண்மை நன்மை என்பது பண்பு பெயர், இந்த பண்பு பெயர் மற்ற பெயரோடு கூடுற பொழுது மை போயிடும், அது
அந்த மை இருக்கிறவள் தான் இன்னும் இருக்கும், மை போனால் இல்லாயிடும். அந்த இல்லை தான் என்ன ஆச்சு, மை வந்ததுனால என்னாச்சு, மை போயிட்டு தானே திரும்ப அது இல்லாயிடும். இதெல்லாம் சமாச்சாரம் தமிழ் இலக்கணம், அது வேண்டாம், அது இப்படியே உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். சும்மா ஞாபகத்துக்கு வச்சுங்க. என்ன சார் புல்லுணர்வு, புல்லுருக்கு புண்மை ஞானம், புண்மை ஞானம் சொன்னீங்க, புண்மைங்கிறதுக்கு இல்லையா அங்கே புல்லு தானே இருக்குன்னு கேட்டால், புண்மை என்பதில் மை போனால் புல்லு தான் நிற்கும், நன்மை என்பதில் மை போனால் நல்லு தான் நிற்கும். அதுக்கு உணர்வுன்னு பேர் போட்டிருக்கிறார், இதுக்கு அறிவுன்னு பேர் போடுற, அறிவு வேறு உணர்வு வேறு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பொது ஞானம் வேறு, விசேட ஞானம் வேறு, விஞ்ஞானம் என்பது வேறு. சாமி அவர் கேள்வி கேட்குறார், என்னிடத்தில் இருக்கிறது புல்லறிவு, ஆன்மா சிற்றறிவு தானே, அதனால் புல்லறிவு. அறிவித்தால் அறியக்கூடியது, தானே அறியாதது, அறிவித்தாலும் அறிய மாட்டாதது. ஆமாம், சில மாணவர்கள் இருப்பாங்க, சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், ஏன்டா இப்போ சொன்னேன் என்னாச்சு, விளங்கலைங்க சார், ரெண்டாவது சொன்னால் விளங்கிடுமோ, இன்னொரு சொன்னால் விளங்கிக்கும் சார் சொல்லுவோம், விளங்குச்சா, கொஞ்சம் விளங்குச்சு சார், இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், மூணு தடவை சொல்லணும், அப்போ தான் விளங்கும். அந்த மாதிரி அறிவுக்கு தான் புல்லறிவு அப்படின்னு பேர். இன்னொரு புல்லறிவு உண்டு, ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரியாததா, இவனுங்கெல்லாம் என்ன வந்து சொல்கிறானுங்க அப்படின்னு வாங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும்னுவான், அது புல்லறிவு. அந்த புல்லறிவு நல்லுணர்வாக மாற்றமடையாது, பரிணாமப்படாது. பின்ன எப்படி இருக்கும், பொது ஞானமாகத்தான் இருக்கும். அப்படியான எனக்கு நல்லுணர்வு எப்போ சாமி வரும், வரும்பா, நான் உனக்கு உபதேசம் பண்ணால் வரும். உபதேசம் பண்ணால் எங்கேருந்து வரும், வெளியிலேருந்து வருமா, வெளியிலேருந்து வராதுப்பா, உங்ககிட்டயே தான் இருக்கு, என்கிட்ட தான் இல்லையே, புல்லறிவு தானே இருந்தது. விசேட ஞானம் முன்ன இல்லாமல் புதுசாக வந்துடுமா, அப்படி வரும்னு சொன்னால் சைவ சித்தாந்தத்துக்கு அது விரோதம். சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் சத்காரியவாதம், உள்ளதுதான் காரியப்படும், இல்லாதது இல்லாதது தான், இல்லாதது காரியப்படாது. என்னிடத்தில் புல்லறிவு தான் இருக்கிறது, நல்லறிவு இல்லை, உபதேசம் பெற்றால் விசேட ஞானம் வரும். அந்த புல்லறிவு தான் பொது ஞானம் பேர் வச்சுக்கார், உபதேசம் பெற்றால் நல்ல ஞானம் வரும், நல்லுணர்வு வரும் அப்படின்னு சொன்னால் எங்கிருந்து வரும். அதனால் கேள்வி கேட்குறார், என்ன கேட்குறாரு, தொல்லை இருள் ஊனம் மலையாவாறு, தொல்லை இருள் பழமையான இருட்டு, பழமையான ஆணவமலம், ஆணவமலம் நமக்கு எப்போ வந்து பிடிச்சது, நீங்கள் எப்போ இருந்தீங்க, எனக்கு தெரியாது சார், ஆணவமலம் உங்கள் கூட இருந்ததும் தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம் சைவசிதானம் சொல்கிற பொழுது சில சமயத்தில் தவறான வாக்கியங்களை பயன்படுத்துகிறோம். இந்த தவறான வாக்கியங்களை பயன்படுத்துகிற பொழுது போதும், தவறான வாக்கியங்களை பயன்படுத்துகிற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அடிப்படை கொள்கையில் மாறுபாடு வந்து விடுகிறது. அதில் ஒரு முக்கியமான கொள்கை, ஆணவமலம் ஆன்மாவை பற்றியது அல்லது ஆன்மா ஆணவ மலத்தை பற்றியது, இது சொல்லக்கூடாது. ஆணவ மலம் ஆன்மாவோடு இருந்தது, அதான் சொல்லணும், ஆணவமலம் ஆன்மாவோடு இருந்தது. எப்படி இருந்தது, பிரிப்பின்றி இருந்தது. ஆன்மா என்ன பண்ணுச்சு, ஆன்மாவோட இயல்பு என்னன்னு கேட்டால் தன்னிடத்தில் எது இருக்குதோ அதுவாகவே ஆகிடக்கூடியது. நாமே அப்படி தான் இருக்கிறோம், ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான செயல் நடந்தானா ஆஹா ஓஹோன்னு குதிப்போம், அவன் ஒரு ஆனந்தமயமாக இருக்கிறான் ஐயா, அப்போ அவன் இல்லை, அவன் ஆனந்தத்தில் முழுகி இருக்கிறான், ஆனந்தமயமாக இருக்கிறான். கொஞ்சம் வாழ்க்கையிலேருந்தெல்லாம் போயிட்டுது, அவனை போய் பார்த்தா ஐயோன்னு உட்காந்துருப்பான், எப்படி இருக்கிறான், அதை ஏன் கேட்குறீங்க, அவன் சோகமயமாக இருக்கிறாங்க, சுகம் வந்தால் சுகமே தானே ஆயிடுறான், சுகம் வந்தால் சுகமாகவே தானாகவே ஆயிடுறான். இதுதான் ஆன்மாவனுடைய இயல்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆன்மாவும் ஆணவமும் ஒன்றாக இருந்தது. ஏன் ஒன்றாக இருந்தது கேள்வி கேட்க முடியாது, காரணம் இருந்தால் தானே பதில் சொல்லலாம். இப்போ ஆன்மா ஆணவ மலத்தை பற்றியது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே ஏன் பற்றியது, பற்றாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். இல்லை ஆணவமலம் ஆன்மாவை பற்றியது அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து பற்றியது, எங்கேருந்து வந்து பற்றியது, பற்றியது அப்படின்னு சொன்னாலே
இது போதும்ப்பா எடுத்துகிட்டு போ, வேண்டாம் அப்புறம் எடுத்துக்கோ, அப்புறம் எடுத்து எடுத்துக்க எடுத்துக்கோ பாரு. அதை அதை எடுத்தோம்னா பாடம் நின்று போகும். நீங்கள் கேட்குறவங்க உங்களுக்கு அது தப்பு இல்லை. ஆணோமலம் ஆன்மாவை சென்று பற்றியது அப்படின்னு சொன்னால் இது ஒரு இடத்துல இருந்தது அது ஒரு இடத்துல இருந்ததுன்னு ஆகும், அப்போ தான் சென்று பற்றுதல் அப்படின்னா. அதே போல் ஆணோமலம் ஆன்மாவை வந்து பற்றியது என்று சொன்னாலும் அதே கதை தான். அதனால் என்ன பண்ணுறது, அனாதியே ஆன்மாவும் ஆணவமலமும் ஒன்றாக இருந்தது, அதுங்க கூடவே சிவமும் இருந்தது. அதான் முதல் பாட்டில் வந்தது, ஒன்றன் நின்றவாறு எவ்வாறு அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுங்க கூடவே சிவமும் இருந்தது அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆணவமலத்தினுடைய வலிமை தான் போகுது. ஆணவமலத்தினுடைய வலிமை போனால் அந்த புல்லறிவு பொதுஞானம் என்று ஆன்மாவுக்கு இயல்பாக இருந்தது அல்லவா, அது என்ன நல்லறிவாக ஆகிறது. எதனால் நல்லறிவாக ஆகிறது என்று கேட்டால், பொதுஞானம் எதனால் ஆச்சு, சாதாரண அறிவு, பொது என்பது சாதாரணம்னு வச்சுக்கோ நம்ம பாஷையில், சாதாரண அறிவு எதனால் வந்தது, மாயையினுடைய சேர்க்கையினால். அதாவது தத்துவ கருவிகளினாலே நமக்கு வருகின்ற அறிவு சாதாரண அறிவு, பொது அறிவு. நம்ம ஆணவமலம் அந்த மாயக்காரியமான கருவிகளோடு கூடியிருக்கும். ஆன்மாவும் ஆன்மா அறிவும் அது கூட தான் இருக்கும். ஆன்மா அறிவு எத்தனை பிறப்படுத்தி எவ்வளவு தெளிவடைஞ்சோ அந்த அளவுக்கு ஆணவமலம் குறையும், அந்த அளவுக்கு மாயையினுடைய விளக்கம் அதிகமாகும். நல்ல கண்ணு பிரகாசம் உடையவனுக்கு சின்னதாக விளக்கு இருந்தாலும் கூட போதும், கண்ணு பிரகாசம் குறைஞ்சவனுக்கு கொஞ்சம் பெரிய விளக்க வச்சா கூட பத்தாது, அதை போல வச்சுக்கணும். அதனால் இந்த ஆன்மாவினுடைய ஞானம் இருக்கிறத எது வருதோ அதுவாக அழுந்தக்கூடியது. இது நீடும் ஒளி, நீடும் ஒளி வர வர இது அதில் கொஞ்சம் கொஞ்சம் அழுந்திக்கிட்டு இருக்கும். நீடும் ஒளி குறைய குறைய இதனுடைய அறிவு விளந்தி கொண்டிருக்கும். அப்போது புல்லறிவாக இருந்தது, பொது ஞானம் இருந்தது, ரெண்டும் எதனாலே, மாயகன்மங்களின் சேர்க்கையினாலே, ஆணவமல சம்பந்தத்தோடு கூடிய மாயகன்மங்களின் சேர்க்கையினாலே. அப்போது மாயகன்மங்கள் ஆணவமல சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற காலமும் உண்டோ, உண்டு. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நிர்மலாவத்தை சுத்த நிலைன்னு சொல்லியிருக்கிறேன். சுத்த நிலையில் நம்ம இடத்துல என்ன இருக்குது, திருவருள் இருக்கிறது. திருவருள் இருக்கிற பொழுதும் கூட நமக்கு இந்த உடம்பு தான் இருக்குது, இந்த உடம்பு இருக்கிற கருவிகள் தான் இருக்குது. இந்த உடம்பு இருக்கிற கருவிகள் இருக்கிற பொழுது நமக்கு என்ன ஆகுது, திருவருள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது தெளிந்த ஞானம் உண்டாகிறது. இதே கருவிகள் ஆணவமல சம்பந்தம் உடையதாக இருக்கிற பொழுது மயக்க அறிவு தான் உண்டாகுது. சிவபிரகாசத்தில் ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, மாயை மாமாயை மாயா வரும் இரு வினையின் வாய்மை ஆய ஆறுயிரின் மேவும் இருளெனில் இருளாய் நிற்கும், மருளெனில் இருளாய் நிற்கும், அருளெனில் ஒளியாய் நிற்கும். எனவே இந்த தத்துவ கருவிகள் மல சம்பந்தப்பட்டு இருக்கிற பொழுது மயக்கறிவு உண்டாகும். தத்துவ கருவிகள் திருவருள் சம்பந்தப்படும்போது தத்துவ கருவி இருக்குமா, இருக்கும். எவ்வளவு காலம் வரலாம் தத்துவ கருவிகள் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிர்மல அவத்தையில் சைவ சித்தாந்த சாஸ்திரம் படிக்கணும்னா நிர்மல அவத்தையும் தசகாரியமும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், அதை இப்போ திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். தத்துவ ரூப தரிசன சுத்தி, ஆன்ம ரூப தரிசன சுத்தி, சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம், அது வரையிலும் இந்த உடம்பு இருக்குங்க. இதுக்கு அவத்தை எங்கே வருது, நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழ்த்தி, நிர்மல துரியம். அப்போ நிர்மல துரியம் வரையிலும் ஆன்மாவுக்கு உடம்பு இருக்கும். நிர்மல துரியாதத்துக்கு போனால் சிவபோகம், அங்கே உடம்பு இல்லை. சிவானந்தத்தை உடம்போடு கூடி அனுபவிக்கிறதுங்கிற வழக்கம் சைவசித்தாந்தத்தில் கிடையாதுங்க. முத்தி அடைந்த ஆன்மாவுக்கும் உடம்பு இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு கொள்கை ஒன்று உண்டு, அது நம்ம நாட்டில் நம்ம சைவத்துக்கு இணையாக இருந்து கொண்டிருக்கின்ற வைணவ சித்தாந்தத்தில் முத்தி அடைந்த ஆன்மாக்கள் அங்கே ஒரு உடம்பு உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இந்த பரமபதம் பரவாசு தேவர் அப்படி சயனம் பண்ணிகிட்டு இருப்பார், இவர்கள் அப்படியே அதை பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் நித்திய சூரியர்கள்னு பேர், அவர்களுக்கு உடம்பு உண்டு. அதனால தான் நாம் சொல்கிறது, அடிக்கடி நிறைய பேர் சந்தேகம் வரும், சைவ சித்தாந்தத்தில் அந்த நாயக நாயகி பாவம் உண்டா, தேவாரத்தில் நிறைய பாட்டு அப்படி இருக்குது, திருவாசத்தில் நிறைய பாட்டு இருக்குது. தேவாரத்தில் வர்ற பாட்டுகள்லாம் இலக்கிய உத்தி,
உண்மை என்னன்னு கேட்டா, முத்தியில ஆன்மாவுக்கு உடம்பு இல்லை. திருவருள் உடம்பாக இருக்கிறது என்று சொல்வார்கள். திருவருள் உடம்பாக இருக்கிற கருத்து என்னன்னு கேட்டா, அனுபவத்துக்கு துணை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உடம்பு தானே அனுபவத்துக்கு துணை செய்யுது. அது மாதிரி ஆன்மாவுக்கு சிவானந்த அனுபவம் விளைவதற்கு திருவருள் துணை செய்து கொண்டிருக்கும். ஜீவன் முத்த நிலையில இந்த உடம்பு இருக்கும். அந்த உடம்பு தான் அருள் உடம்பு. நான் முன்னமே சொன்னேன், மலமாய கண்மங்கள் சம்பந்தப்பட்ட உடம்பு வேற, இதே மாயகன்மங்கள் ஆகிய தத்துவ கருவிகளாலான உடம்பு திருவருள் சம்பந்தப்பட்டிருக்கிறது வேற. திருவருள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது அங்கே உங்களுக்கு மயக்கம் வராது. அதான் சிவா. ஆ ஆமாம், இந்த ரெண்டு அறிவும் ஒன்றாக சேருகிற பொழுது சிவம் வந்து முழு அனுபவமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியது. இது அந்த ஆனந்தத்தை பெற்று அனுபவிக்கக்கூடியது. அதில் அழிஞ்சானா இதுவும் ஆனந்தமாயிடும். அப்போ அந்த கருவி தேவையில்லை. அனுபவத்து அந்த அந்த கருவி வந்து இந்த உடம்பு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு மாயை அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். மாயை அங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆணவம் அதன் கூடவே இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு இதில் வரும். இதில் ஜீவன் முத்த நிலையில், ஜீவன் முத்த நிலையில் நீங்கள் அப்படி சிவத்தை தியானித்து சிவானந்தத்தில் இருக்கிறீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆணவ மலமும் இருக்காது, மாயாமலமும் இருக்காது, கண்மமலமும் இருக்காது. ஆனால் அந்த உடம்பு இருந்துகிட்டு இருக்கும். உடம்பு இருக்கிற வரைக்கும் மாயாமலம் தான் இருக்கும், கண்மமும் இருக்கும் கூடவே. இந்த ஆணவம் மட்டும் என்ன பண்ணும், அப்படி தூர ஒதுங்கி நிற்கும். என்ன பண்ணிக்கிறீங்களா, இவன் எப்போ தியானத்தை விட்டு கரைஞ்சி வருவான்னு பார்த்துட்டே இருக்கும், வந்து பிடிச்சிக்கும். அதான் பன்னெண்டாம் சூத்திரத்தில் சொல்கிறது. அதனால் நீங்கள் முத்தியில் உடம்பு இருக்கிறது என்று சைவத்தான சொல்லுகிறது என்று ஒத்துக்கொண்டால் முத்தியிலே மாயை இருக்கிறதுன்னு அர்த்தம், கண்மம் இருக்குதுன்னு அர்த்தம். மாயையும் கண்மம் இருந்தால் ஆணவம் வந்து பொருந்துவதற்கு தயாராக இருக்கும். எனவே இந்த மூணு அற்ற நிலை தான் உங்களுக்கு முத்தி என்று சைவத்தான சொல்லுகிறது. அதனால் அங்கே அனுபவம் என்பது இந்த இங்கே இது போல் இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ பார்க்கறது அந்த மாதிரி இல்லை. அனுபவமயமாக இருக்குது அது ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோடு இதுவும் சேர்ந்துட்டால் ஆனந்தமயமாக இருக்கும். அந்த ஆனந்தமயமாக இருக்கிறதான் அனுபவம் என்று சொல்லுகிறோமே தவிர இந்த புலன்களினாலே அனுபவிக்கிற அனுபவத்தை அங்கே சொல்லுவதில்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, கருவிகள் இல்லாவிட்டால் எப்படி அனுபவம் நிகழும்னு கேட்குறீங்க. கருவிகளால் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் விடய ஆனந்தம். இந்த விடய ஆனந்தம் கருவிகள் இல்லாமல் அனுபவிக்க முடியாது. அதான் சிவானந்தத்துக்கு கருவிகள் தேவையில்லை. ஏன்னா இவன் அந்த ஆனந்தத்தில் முழுகி விடுகிறான், ஆனந்தமயமாக ஆகி விடுகிறான். ஆகினால அங்கே ஒரு கருதியில் பெற்று அனுபவிக்கிறதுன்னு சொன்னாலே அதில் பேதம் வந்துடும். எந்த விதத்திலும் பேத உணர்வு வரக்கூடாது. பொருள் கிடையாது. உலகப் பொருள்களை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. நாம் சொல்கிற பாரமார்த்தமும் அவங்களுக்கு கிடையாது. உலகப் பொருள்கள்லாம் ஐந்து கந்தங்கள்னா, கந்தம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். கந்தங்கிற சொல்லுக்கும் அதுதான் அர்த்தம். ஐந்து பொருள்களின் சேர்க்கை உருவம் முதலியன்னு சொல்லுவாங்க. ஐந்து பொருள்கள், இந்த ஐந்து பொருளும் தான் பொருள் இல்லை. பொருள் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், சூன்யம். அப்புறம் அனுபவிக்கிறது யார்? நீங்கள் சொல்கிற மாதிரி கருவிகள் போயிட்டால் ஆன்மா இல்லைன்னு ஆகணும். கருவிகள் போனாலும் ஆன்மா உண்டு. கருவிகள் வருவது சேருவதுக்கு முன்னேயும் ஆன்மா இருந்தது, ஆனால் ஆணவத்தோடு இருந்தது. கருவிகள் போன பிறகும் ஆன்மா இருக்கிறது, ஆனால் ஆணவம் போய்விட்டது. ஆணவம் போயிட்ட பிறகு உங்களுக்கு என்ன வருது, திருவருள் வருது, சிவம் வருது. திருவருள் தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். திருவருளையும் அதான் முன்னால் அந்த பாட்டு சொன்ன காண்பானும் காட்டுவதும் காண்பது நீத்து அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும். அதனால் விடய ஆனந்தம் கருவிகளால் அனுபவிக்கப்படுவது, சிவானந்தம் கருவிகளால் அனுபவிக்கப்படுவதென்று ஆனந்தமயமாக இருப்பது அப்படிங்கிறத பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு இடம் வராது. பௌத்தர்கள் இங்கே அவங்களுக்கு ஆன்மா என்பதே இல்லை. இந்த அஞ்சும் சேர்ந்தால் பொருள், அஞ்சும் பிரிஞ்சால் பொருள். அப்போ என்ன அர்த்தம், அது சூன்யவாதம்னு அர்த்தம். அது அது கருத்து இல்லை நமக்கு. அஞ்சும் எங்கே வந்து சேருது, அது ஒன்று. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஆன்மாவுக்கு தத்துவ கருவிகளை கூட்டுகிறான்னு சொல்கிறோம். அந்த அஞ்சும் எங்கே வந்து சேருது? ஆனால் இந்த உலகாயுதனுக்கும் பௌத்தனுக்கும் வித்தியாசமே இல்லை. உலகாயுதன் என்ன சொல்லுவான், நாலு போதமும் சேர்ந்தால் ஒரு அறிவு உண்டாகும் அப்படின்வான். அறிவு யாருக்கு உண்டாகுது? நாலு போதும் சேர்ந்தால் எல்லா பொருள் இருக்குது. எல்லா பொருளும் நாலு போதும் சேர்ந்தது தான். அப்போ அதில் அறிவு இல்லாத பொருளும் இருக்குதே. உலகாயுதன் சொல்கிறது நல்லா பார்க்கணும். நாலு போதமும் சேர்ந்தால் அறிவு உண்டாகும்னு சொன்னால் உலகப் பொருள் அத்தனையும் அறிவுடைய பொருளாக இருக்க வேண்டும். எல்லா பொருளும் நாலு போதமும் சேர்ந்தது, அவனுக்கு ஆகாய உடம்பாடு இல்லை, அது விட்டுருவான். எல்லா பொருளும் நாலு போதமும் சேர்ந்தது தான். அப்போ அங்கே அறிவு காணாமல் அது மாதிரி. அதனால் அது சூன்யவாதம். நாம் வந்து சூன்யவாதம் பேசுகிறது, ஆன்மான்னு ஒரு பொருளை வைத்து கொண்டு பேசுகிறோம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதை நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. படித்து காட்டணுமா விடைய, வினா விடைய? மணி 12:30 ஆச்சு. மூணு பாட்டு தான் போயிருக்குது, இன்னும் ஒரு 8 பாட்டு இருக்குது. பார்க்கலாம்.
அடுத்த பாட்டு ரொம்ப சுலபமான பாட்டு. கனவு கனவென்று காண்பரிதான், காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா, முனைவனருள் தான் அவற்றில் ஒன்றா, தடமருதை சம்பந்தா யான் அவத்தை காணுமாறு என். இந்த பாட்டு அவத்தை பற்றி பேசுகிறது. இதில் ஒன்றும் பெரிய விசேடம் ஒன்றும் இல்லை. சுவாமி தத்துவ ஞானம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பொழுது ஆன்மா அஞ்சு அவத்தை உடையது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுதானே சிவஞானவா தான் சொல்கிறது. அஞ்சு அவத்தைத்தை அந்த காரணமாவற்றின் ஒன்றன்று அவை ஆன்மா சந்தித்தது சகசமலத்து உணராது அமைச்சர சேமிப்பு நின்று அஞ்சாவத்தை அஞ்சாவத்தை அஞ்சாவத்தைன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் விழிச்சிட்ருக்கிறேன், சாக்கரம் தெரியுது. அடுத்த அவத்தை என்ன? கனவு. கனவு காணுகிற பொழுது இது கனவு என்ற அறிவு யாருக்காது நிகழுமா? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், தூக்கத்தில் அவனுக்கு கனவு வந்துட்டுது, அவன் கனவு கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். ஒருத்தன் டேய் எழுந்துடா, டேய் எழுந்துடான், தட்டுறான், டேய் அருமையான கனவு கண்டுட்டுருக்கிறேன், இப்போ ஏன்டா எழுப்புறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கனவு கண்டுட்டு வரேன்டா, அருமையான கனவு கண்டிருக்கிறேன்றத சொல்லும்பொழுதே விழிச்சிட்டான்னு அர்த்தம். தூக்கத்தில் இருந்தானா அருமையான கனவு கண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அருமையான கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என்பது எப்போ சொல்லலான்னு கேட்டால் விழிச்ச பிறகு தான் சொல்ல முடியும். கம்பராமாயணம் அதை நாம் இப்போ பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் கனவுக்காக. அது சேதிக்கு நல்லது செய்கிற மாதிரி கனவு, அது விழிச்சு நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், உன்னை சிறை விரைவில் ராமனும் லட்சுமணன் வந்து உன்னை மிஸ்ரி மீட்டு கொண்டு போய் விடுவார்கள். அப்படியா? அப்புறம் எப்போ மீட்டு போனாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? அதுக்குள்ளே நான் விழிச்சிட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, அந்த கனவு தொடர்றதாக பார்க்கலாம். இப்படி சொன்னா சீதை சொன்னா அந்த திரிசடைகிட்ட சொன்னாலும் பாட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த கனவே திரும்ப தொடரும் நேரம், ஏன்னா தொடர்கதையா போன இதழில் வந்து தொடச்ச இந்த இதழில் வரும்னு சொல்கிறதுக்கு, போன தூக்கத்தில் வந்த கனவு இந்த தூக்கத்தில் வருமா? எனவே கனவு கொண்டு கண்டு கொண்டிருப்பவன் நாம் காண்பது கனவு என்று அறிவது இல்லை. கனவு கனவென்று காண்பறி தான். அட ஏன் கனவுன்னு தெரியலை, விழிச்ச பிறகு கனவு கண்டேன்னு சொல்லியே. நனவில் அவை சிறிதும் நன்னா, அந்த கடைசி பாட்டு படிச்சு பாருங்க, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கனவு கண்டவனுக்கு அந்த கனா என்பது நிலையற்றதுக்கு உதாரணம் சொல்லுண்டு. கனா கழுது இரதங்காட்டி உண்டு போல் இன்றாம்பண்பில் உலகினை அசத்தும் என்பர். உலகினை அசத்து என்று சொல்வது என்னன்னு கேட்டால் கனவு போல பேய்த்தேர் போல அப்படின்னு சொல்லி. கனவு போல பேய்த்தேர் போல அப்படின்னு சொன்னால் அப்போ கனவு உண்மைதானே அப்படின்னு கேட்டால், கனவு ஒரு நிகழ்ச்சி போல் தெரியும் முடிவு பெறாது. ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் நான் அந்த கடைசி பாட்டுக்கு எழுதியிருக்கிறேன். கனவு ஒரு நிகழ்ச்சி போல் தெரியும் முடிவு பெறாது. முடிவு பெறாட்டி பரவாயில்ல, எவ்வளவு கண்டோம் அதையாவது சொல்லுங்களே கேட்டால் அது என்னமோ கண்டாபில் இருக்குது. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, இது என்னமோ அவர் வந்தாப்புல இருந்தது போனாப்புல இருந்தது சொன்னாப்புல இருந்தது அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இன்னார் வந்தார் என்னது சொன்னார் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் நனவில் அவை சிறிதும் நன்னாவாம். இன்னொரு கனவு உண்டு, அது திருவருள் சம்பந்தப்பட்ட கனவு. அந்த திருவருள் சம்பந்தப்பட்ட கனவு நனவில் வரும். இதெல்லாம் நம்ம அப்பர் சுவாமிகள் போன்றவர்களுக்கு வரும். அப்பர் சுவாமிகளை பற்றி உங்களுக்கு தெரியும், திருமறை காட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு, திருமறை காட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் எப்படி படுத்துட்ருக்கிறார், நாம் அத்தனை பாட்டு பாடினோம் அவ்வளோ நேரமும் கதவு திறக்கலை, இவர் ஒரு பாட்டு பாடினார் கதவு திறந்துட்டது. இறைவனுடைய திருவருள் என்னமா இருந்துன்னு நமக்கு தெரியல. திருவருள் குறிப்பு அறியாமல் திருஞான சொல்ல நீ பாடுன்னு சொன்னோன்னே, பொதுவாகவே நாம் என்ன சொல்லணும், வாங்க உட்காருங்கன்னு இடம் கொடுத்தா அவர் என்ன பண்ணோம், இடம் கொடுத்தாருன்னு உட்காந்துக்க மாட்டார், இல்லைங்க நீங்கள் உட்காருங்க நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் அப்படி தான் போவாங்க. அதை விட்டு நீங்கள் உங்கள் கதவு திறக்க பாடுங்க அப்படின்னா உடனே இவர் பாட ஆரம்பிச்சு, அது தப்பு பண்ணிட்டோமோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் மனசில். அப்போது அந்த நினைப்பாடவே அப்படியே தூங்கிட்டுருக்கிறார். பெருமான் வந்தார், நான் வாய்மூரில் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவர் விழிச்சிட்டார், என்ன பெருமான் வந்தார் வாய்மூரில் இருக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு இவர் திருவாயூர் அந்த பக்கம் திருஞான சுந்தர் விழிச்சிட்டார். திருநாவுக்கரசர் படுத்துட்டு இருந்தார், எங்கே காணாம், அவர் எங்கே வாய்மூர் நோக்கி போயிட்டுருக்கிறார், இவரும் பின்னால் போகிறார். இந்த கனவு அவரால் சொல்ல முடிஞ்சது, கனவு தான். ஏன்? இது அருளோடு சம்பந்தப்பட்ட கனவு. நாம் காண்ற கனவெல்லாம் நேற்று நடந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம், அதை உடம்பில் ஏதாவது கோளாறுகள் இருக்கலாம். கனவு வர்றதுக்கு பல காரணம் உண்டுங்க. கனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க கனவு வர்றதுக்கு பல காரணம் சொல்லுகிறார்கள். அதில் பெரும்பாலான காரணம் முன்ன நிகழ்ந்த நிகழ்ச்சி, என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏதாவது நடந்திருக்கும், அது அடிமனத்தில் கடந்திருக்கும், அது தூக்கத்தில் மேலே வரும், அது உங்களுக்கு கனவு அனுபவமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு கெட்டு போனாலும் கனவு வரும்.
அந்த கனவு வேற. அதெல்லாம் வந்து மாயை சம்பந்தப்பட்ட மாயா காரிய சம்பந்தப்பட்ட கனவு. இதை போல கனவு சில பேருக்கு தான் வருங்க. அதில் ஒரு உதாரணம் உங்களுக்கு திருநாகர சுவாமியில் சொன்னேன். இதை போல் இன்னும் வேறு எங்கெங்கே அருளாளர்கள் நிகழ்ச்சியில் எது வருதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அவங்கெல்லாம் கனவை அறிந்து, ஆனால் அவங்களுக்கு கூட கனவில் தெரியாது, விழித்த பிறகுதான் இப்படி கனவு கண்டோம். அந்த என்ன கண்டோம்னு சொல்லுவார்கள். என்ன கண்டோம்னு சொல்லாவிட்டால் அவர் திருவாயூருக்கு போயிட்டுருக்க மாட்டார். அப்படி முனைவன் அருள் தான் அவற்றில் ஒன்றா. அவற்றில் என்பது அந்த அவத்தைகளிலே. அவத்தைகளிலே வேறு என்ன ஒன்றி இருக்கிறது? திரோதானம் ஒன்றி இருக்கிறது. நான் அவத்தை காணுமாறியன், அவத்தை அனுபவிப்பது எவ்வாறு அப்படின்னு சொல்லி. அவத்தை அனுபவிப்பது எவ்வாறு அப்படின்னு கேட்டால், நம்ம தத்துவத்தினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதுக்கு பதில் கொடுத்துருக்கேன், சுத்த தத்துவங்களை கொண்டு அறியலாம் என்று. சுத்த தத்துவங்கள் பிரேரகாண்டம்னு பேர். அந்த பிரேரகாண்டம் வித்யா தத்துவத்தை செலுத்தும். வித்யா தத்துவத்தின் வழியாக ஆன்ம தத்துவத்தை செலுத்தும். இதெல்லாம் வந்து அந்த கச்சி முனிவர் சைவ சித்தாந்தம் என்பதில் அவத்தைகளில் எந்தெந்த கருவி எந்தெந்த கருவியை செலுத்துகிறது, எந்தெந்த கருவி செயல்படுகிறது அப்படிங்கிற பட்டியல் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போது முனைவன் அருள் தான் அவற்றில் ஒன்றா. திரோதானம் ஒன்றி இருக்கிறது. திரோதானம் நீங்கி நீங்கள் சுத்த தத்துவம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு அவத்தை தெரியும். அது வரலாம் அவத்தை தெரியாது. என்னமோ கனவு கண்டோம், தூங்கணும், எழுந்தோம், போகணும், ஒன்றும் இல்லைங்க. நமக்கு 35 கருவி செயல்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா? கனவில் 25 கருவி செயல்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த கருவி எப்படி செயல்படும் தெரியும்? கனவு காணுகிறோங்கிறது தான் தெரியும். கனவில் வந்து தூல தேகத்தினுடைய கருவிகள் இல்லை, ஆனால் விடயங்கள் இருக்கின்றன. விடயங்கள் இருக்கிறனால அந்த அனுபவம் நிகழும். அந்த விடயங்களை செலுத்துவது பிரேரகாண்டம். எனவே பிரேரகாண்டத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால், அதான் சுத்த தத்துவத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால் அறியலாம். எப்பொழுது? சகல சாக்கரத்துக்கு வரணும். சாக்கரத்துக்குன்னு இல்லை, சாக்கரத்தில் சகல சாக்கரம் வேறு, கேவல சாக்கரம் வேறு. 35 கருவிகள் மட்டும் இருந்தால் கேவல சாக்கரம், 96 கருவிகள் சொன்னானுங்க, அத்தனையும் வேலை செய்தால் சகல சாக்கரம். மா சகலம் என்றும் உணர்த்து முறைமை சகலம் என்றும் பெயர். அதுதான் உண்மையான விழிப்பு நிலை. 96 கருவியும் வேலை செய்யணும். அந்த உண்மையான விழிப்பு நிலையில் தான் நீங்கள் இதை உணர முடியும். அதனால் சகல சாக்கரத்தை வந்தபொழுது அறியலாம். அதுவும் கூட திருவருள் உணர்த்த வேண்டும். திருவருள் உணர்த்த வேண்டும். எப்படி எப்படி திருவருள் உணர்த்தோம் அப்படின்னு கேட்டால், நிர்மலாவத்தையில் நிர்மல சுழித்தின்னு ஒரு அவத்தை உண்டுங்க. நிர்மல சுழித்தியில் ஆன்மா சுழித்தினா உறக்கம்னு அர்த்தம். உறங்காது, கொஞ்சம் அப்படியே அதையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நினைப்பில் வந்து என்ன பண்ணோம், நான் தான் எல்லா முதன்மையும் உடையவன், எல்லா அறிவும் உடையவன், எல்லாம் எனக்கு தான், திருவருள் திருவருள்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட நான் சொல்கிற மாதிரி செய்யும். நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க, அந்த சாமி நான் கூப்பிட்டா வரும், இந்த தெய்வம் நான் கூப்பிட்டா வரும், நான் சொல்லது செய்யும், அங்கே போ அதை பண்ணு அப்படின்னு சொன்னால் பண்ணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் இவர் கூப்பிட்டாலாம் ஒன்றும் வராது. திருவருள் உணர்த்தணும். அப்போ தான் திருவருள் என்ன பண்ணோம், ஏப்பா எல்லாம் நான் தான் சொல்கிற, எல்லா அறிவும் உனக்கு இருக்குதுன்னு சொல்கிற, எல்லா முதன்மையும் உனக்கு இருக்குதுன்னு சொல்கிற, எல்லா ஆற்றலும் உனக்கு இருக்குதுன்னு சொல்கிற, அப்புறம் ஏன் ஆணவத்தில் கிடந்த, அனாதிகாலத்தில் ஆணவத்தில் கிடந்தது இல்லை, எல்லா அறிவும் எல்லா முதன்மையும் எல்லாம் உடையவன் நீ ஏன் ஆணவத்தில் கிடந்த? என்னமோ சாமி தெரியாமல் கிடந்துட்டேன். சரி கிடந்த, தொலைஞ்சு போது விடு, அதை விட்டு நீயே வெளியே வந்திருக்கலாம். இல்லை, ஆணவமலையில் கிடந்த நீ உன்னுடைய சுதந்திரத்தினால் ஆணவமலத்தை விட்டு வெளியே வந்தியா? வரலையே. நீ கருவிகளை கொடுத்தால் பற்றி கொள்வாயா என்ற பக்குவத்தை பார்த்து கருவிகளை கொடுத்து கருவிகளை பயன்படுத்த செய்து, பயன்படுத்துகிற பொழுது கூட தன்முனைப்பினால் பயன்படுத்தி நீ பாவத்தை பண்ணிக்கிட்டு அதுக்காக நரகத்துக்கு போய், அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்து புண்ணியத்தை பண்ணி அதுக்காக சொர்க்கத்துக்கு போய், அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்து சிவபுண்ணியம். நல்லா வச்சுங்க, புண்ணியம் சொர்க்கத்தை கொடுக்கும், சிவபுண்ணியம் முத்தியை கொடுக்கும். புண்ணியத்தில் ரெண்டு இருக்குது, சிவபுண்ணியம் பண்ணி தானே நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆமாம் சாமி, நான் இது வரைக்கும் நினச்சாலும் தப்பு தான். அப்போ நீ என்னோட வந்து அப்போ தான் சிவயோகம் வரும், நிர்மல துரியத்தில் சிவயோகம் வரும். அப்படி
முனைவன் அருள் தான் அவற்றில் ஒன்றா. தடமருத சம்பந்தா யான் அவத்தை காணுமாறியன். அப்போ என்ன, கனவு கனவு என்று காண முடியாது, நனவில் வந்தால் காணலாம், நனவிலும் கூட முழுமையாக அறிய முடியாது, மயங்கி தான் அறியும். அது கனவு என்று தெரிவதும் கூட உனக்கு நின்மலாவத்தையில் அந்த சுத்த தத்துவத்தினுடைய செயல்பாடு அறிந்தாதான் அது கனவு என்று தெரியும். சுத்த தத்துவங்கள் செயல்பாட்டினாலே நீ அதை விட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. சிவபுண்ணியத்திலையும் ரெண்டு உண்டு, பொது சிவபுண்ணியம் என்றும் சிறப்பு சிவபுண்ணியம்னு உண்டு. அதெல்லாம் ரொம்ப உள்ள நுழைஞ்சு போகக்கூடியது. அதாவது சிவ வழிபாடு செய்கிறோம், இப்போ நான் இப்போ நாம் வந்து சிவபூஜை செய்கிறோம் வீட்டில், ஏதாவது ஓய்வு வேணுமா? ஓய்வு விட்டால் அப்புறம் திரும்பவும் கொண்டு வர முடியாது. வேணும்னா எடுத்துக்கலாம், நான் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறேன். அதாவது சிவபூஜை பண்ண என்ன ஒரு பூஜை பண்ணுற பூஜை பண்ணுற ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, நாங்களாம் சிவபூஜை பண்ணுறது இல்லையா, நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் விளக்கு பொறுத்து வச்சு சாமி கும்பிட்றோம், என்ன இவர் மட்டும் பெருசாக சிவபூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அது பாவம். நாம் சிவதீட்சை பெற்று சிவநெறியை உபதேசிக்கின்ற நூலில் சொன்னவாறு செய்கிறோம், அவங்க அது இல்லாமல் செய்கிறாங்க. அதுவும் வழிபாடு தான், இதுவும் வழிபாடு தான், அதுவும் சிவபுண்ணியம் தான், இதுவும் சிவபுண்ணியம் தான். அது பொது சிவபுண்ணியம், இது சிறப்பு சிவபுண்ணியம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், அவங்க நேராக இங்கேருந்து சாமி கோவில் போவாங்க, அங்கே சாமிகிட்ட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேண்டிக்குவாங்க. அப்புறம் அப்படியே சுற்றி வருவாங்க, அங்கே பெருமாள் இருப்பார், அவர்கிட்ட போய் நின்றுட்டு இவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேண்டுவார். அப்புறம் அங்கே வந்து சின்ன சின்ன தேவதைகள்லாம் இருக்கும், அங்கேயும் போய் நின்றுட்டு இவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம். அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் இவர் தான் எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு வேண்டுவாங்க. அப்புறம் அப்படி வந்து ஒரு ஐயப்பன் இருப்பார், அவர்கிட்ட போய் இவர் தான் கண்கண்ட தெய்வம் அப்படி இந்த மாதிரி வழிபடுவாங்க ஐயா. இதுக்காகவே இந்த கோயில்காரனுங்க எல்லாருக்கும் ஆகட்டுமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஆஞ்சநேயரையும் வச்சுருவான், ஒரு பக்கம் ஐயப்பனையும் வச்சுருவான், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுருவானுங்க. ஒன்றும் இல்லை, அவன் அதில் ஒருத்தன் போய் ஒரு மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்குவான். இந்த மாதிரி இது வந்து சிவ வழிபாடுன்னு பேரா, இது வழிபாடுன்னு பேரா? இல்லை, அதுதான் சிவதீட்சை பெற்று சிவபூஜை பண்ணவனுக்கும் மற்றபடி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவனுக்கும் மற்றபடி வீட்டில் எல்லா படங்களையும் மாட்டி வச்சுக்கிட்டு அது அதுக்கு ஒவ்வொரு நாள் கணக்கு வச்சுக்கிட்டு, திங்கக்கிழமை சிவபெருமான், செவ்வாய்க்கிழமை முருகனா, ஆமாம் புதன்கிழமை பெருமாள், அப்படி ஒன்றுனா இது சிவபூஜை இல்லை, அது சைவ நெறி அல்ல. எல்லாம் சைவம் தானே, எல்லாம் சைவம் தானே, இவனுக்கு வந்து ஒட்டிக்கிட்டானுங்க. அநியாயங்க, இன்றைக்கி ஆன்மீகம்ங்கிற பெயரால் பத்திரிகையில் வரக்கூடிய குளறுபடிகள் ரொம்ப அதிகம். ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுகிறேன் அப்படின்றவங்க பண்ணுற அழும்பு ரொம்ப அதிகம். தினம் டிவியில் கேட்டுட்ருக்கிறேன், ரெண்டு நாளைக்கு நாள் ஒரு அம்மா பேசிச்சு, சிவத்துக்கு அருவம் உருவம் அருவுருவம் உண்டு, இந்த அருவ நிலை தான் நிர்குண பிரம்மம்னு சொல்கிறது. நிர்குண பிரம்மத்துக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வேதாந்தத்தில் கொஞ்சம் வாங்கிக்கிறது, சித்தாந்தத்தில் கொஞ்சம் வாங்கிக்கிறது, ரெண்டையும் போட்டு கலந்துக்கிறது, எதில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டுமே தெரியாது, அவங்க பாட்டில் உட்காந்துட்டு நிர்குண பிரம்மம்னு அதை சொல்லுவாங்க. இவரே லட்சுமணன் தான் அப்படி எழுதிக்கார், வேதாந்தம் சிவத்துக்கு கொடுத்துருக்கிறாருன்னு எழுதியிருக்கார். சைவ சித்தாந்தத்தில் சிவத்துக்கு எந்த இடம் கொடுத்துருக்குறோங்கிறது அவர் பெரிய சைவ சித்தாந்தி தத்துவஞானி, சைவத்துக்காக 13 அதான் காலையில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த புத்தகத்தை புரட்டினேன், அந்த இடம் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம். அவர் ரெண்டு தப்பு பண்ணிருக்கார், இது ஒரு தப்பு, இன்னொரு தத்துவங்களின் தோற்றக்கிரமம் எழுதுறபோது அவர் சரியாக எழுதலை, அது ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார். அதே இருக்கிறது தானுங்க, எல்லாரும் எல்லாம் சரியாக சொல்லுவோம்னு சொல்ல முடியாது, நானே சொல்கிற பொழுதும் கூட சில இடத்துல கொஞ்சம் மயங்கி தவறாகும் சொல்லிட்டு போகலாம், அது இயற்கை. ஆனாலும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதுதான் கேட்டாங்க, சிவபுண்ணியத்தில் ரெண்டு வகை உண்டுன்னு, பொது சிவபுண்ணியம் உண்டு, சிறப்பு சிவபுண்ணியம் உண்டு. அதாவது நம்ம நாயன்மார்கள் சமய ஆச்சாரியர்கள் அதை வற்புறுத்தியிருக்காங்க. அப்பர் சுவாமி பாட்டு எல்லாருக்கும் தெரியும், அருந்துணையை அடியார்தம் அல்லல் நீக்கும் அருமருந்தை அகஞ்ஞாலத்தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றம் பற்றும் விட்டு வான்புலங்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்துணை மேல் வரும் பயனை போக மாற்றி, அதுக்கு மேலே இருக்கிறதா முக்கியம், பொது நீக்கி தனி உணர்வாக்கு என்றும் பெருந்துணையை. அப்போ சிவ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், பொது நீக்கி, அந்த சாமியும் ஒன்று, இந்த சாமியும் ஒன்று, நம்ம சாமியும் ஒன்று அப்படின்னு போகக்கூடாது. இதில் என்ன எதனால் எதனால் வந்து கேட்டால், பௌராணிகத்தினால் வந்தது. பௌராணிகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டால், ருத்ரன்னு ஒரு கடவுள் உண்டு, அழித்தர் கடவுள், நம்ம சிவபெருமானுக்கு ருத்ரன்னு பேர், ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு பேர் மூணு கடவுளர், இவர் ஒரு கடவுளர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது மாதிரி கதையெல்லாம் எடுக்கிறாங்க, ஏன் படம் எடுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தேன் டிவியில் தான், அதில் இப்படி தான் நாரத முனிகிட்ட போய் கேட்டாங்க, எந்த கடவுள் சிறந்த கடவுள், ருத்ர கடவுளா மகாவிஷ்ணு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி. என்ன ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த உண்மை ஞானம் இல்லை, சைவிஸ்த ஞானம் பரவலை, அதனால் அந்த வேதாந்த வாசனை கொஞ்சம் வீசிக்கிட்டே இருக்குது, அதையும் எதையும் ஒன்றா கலந்துட்டு எதாவது பண்ணிட்டு கிடக்கிறாங்க. அதை அது தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சைவிஸ்தான் ஞானம் வேணும், அதுக்கு மேலே கொஞ்சம் தைரியம் வேணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் நம்மகிட்ட இருக்கிற பெரிய மனிதர்கள் அதிகாரிகள் செல்வர்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு எங்கே வேணாலும் போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நாம் அவங்கள கண்டாய் பிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது, அங்கெல்லாம் போகக்கூடாதுங்க, சிவம் ஒன்று தான், மற்றவர்களும் ஆன்மவர்க்கம் தான் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா நம்ம மேலே? ஆனால் அவர் எவ்வளோ பெரியவர், அவர்கிட்ட போய் எப்படி பேசுகிறானு அப்படின்னு நம்ம தான் அடக்குவாங்க, அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு உலகியல், அதை விட்டுருவோம். நாம கூட அந்த கடல்லேருந்து மீள முடியாதுங்க, நாம் மீளலாம், நம்ம மனைவி மக்கள் மீளணுமே. என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் எல்லா சாமியும் கொண்டு வந்து பூஜை மாட்டி வச்சுட்டா, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எல்லா சாமியோட மனைவி தான் பெரிய சாமி, என்ன பண்ணுறதுங்க, அவன் கொண்டு வந்து வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும், சரி உன் சாமி நீ கும்பிட்டுக்கோ, என் சாமி நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நீ எந்த எந்த வீட்டிலும் நீங்கள் இதை பார்க்கலாம், நாம் இங்கே இங்கே உட்காந்தான் சைவசித்தாந்தம் பேசலாமே தவிர வீட்டுக்கு போய் சைவசித்தாந்தம் பேச முடியாது. பேசணும்னு சொன்னால் அவங்க நம்ம வழியில் வரணும், அவங்க எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது, நாம் எப்படி தப்பி தேடி வந்துட்டோம், நம்ம மனைவி எப்போ இந்த வழியில் வருவான், மகன் எப்போ இந்த வழியில் வருவான், யார் கண்டா, வந்துட்டா ரொம்ப சந்தோஷம், வந்துட்டால் நம்ம நெருக்கி கொஞ்சம் உறுதியாக இருப்பாங்க, உறுதி கொடுப்பாங்க. வரலன்னு சொன்னால் என்ன காரணம்னா, தத்துவம்னா என்னன்னு இல்லைனா எதை பண்ணால் என்ன கிடைக்கும், எப்படி பூசை பண்ணால் என்ன கிடைக்கும், அதுதான் தத்துவ ஞானம், அதுதான் பக்தி, அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகம் உணர்த்தி கொண்டிருக்குது. அடுத்த விஷயம் இது போகலாங்க, அடுத்த பாட்டு, அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும். இது ஒரு பாட்டுங்க, அறிவினால் அறிந்ததெல்லாம் அசத்து அப்படிங்கிறது ஒரு மெய்கண்டாரிலே இருக்குது சிவஞான போகத்தில். அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும் ஆயின் குறியிருந்த நின்னறிவில் கூட, அறிவினால் அறியப்பட்ட பொருள் அசத்து, நான் அறிவு, என்னால் அறியப்பட்ட பொருளெல்லாம் அசத்து, நீயும் என்னால் அறியப்படுகிறாய், அப்போ நீயும் அசத்தா, அப்பா நான் உலகப் பொருள் போல் அசத்து இல்லை அப்பாற்பட்டது, அப்போ என் அறிவு அதை போய் பற்றாதே. குறியிறந்த நின்னறிவில் கூட பொறிபுலன்கள் தாமா அறியா, பொறிபுலன்களை வச்சு தான் நான் எதையும் அறிய வேண்டும், அவை தாமாக எதையும் அறிய மாட்டா, என் அறிவு கூடினால்தான் அறியும், என் அறிவு கூடினா தான் புல்லறிவு ஆகிடுது. அது மேலே பாட்டில் படித்தோமே, யாம் ஆர் அறிவு ஆர், நான் எவ்வாறு அறியும் தன்மை உடையவனாவேன், நான் யார் அப்படின்னு இல்லை, அறிவு ஆர், ஆர் என்பதுக்கு எத்தகையேன் எத்தகையது அப்படின்னு அர்த்தம், யாம் ஆர் நாங்கள் எத்தன்மை உடையவர்கள், அறிவு ஆர் எம் அறிவு எத்தகைமை உடைய அறிவு, பொறிபலன்கள் கூடி அறிகின்ற அறிவு என்று சொன்னால் புல்லறிவு, நீயோ குறியிறந்தவன், உன்னுடைய அறிவோடு என்னுடைய அறிவு எப்படி சேரும் அப்படின்னா, அப்பா நீ பொறிபலன்கள் கூடி அறியக்கூடியவன் தான், பெத்த நிலை வரையிலும் சுத்த நிலைக்கு வந்தீங்கன்னா அருளோடு கூடி அறிவன், அருளோடு கூடி அறிகிற பொழுது என்னுடைய உணர்வில் உன்னுடைய உணர்வு கூடும், நான் குறியிறந்தவன் என்பது சந்தேகம் இல்லை, ஆனால் அந்த குறியிறந்த என் அறிவில் உன் அறிவு கூட வேண்டும்னு சொன்னால் நீ பெத்த நிலை விட்டு சுத்த நிலைக்கு வரணும், அதாவது மாயாகாரியமாகிய கருவிகளால் அறிகின்ற அறிவை விட்டு திருவருளால் அறிகின்ற அறிவு வர வேண்டும். உனக்கு இருக்கிற மாயாகாரியமான கருவிகள்லாம் திரோதான சக்தியினால் செயல்படுவதாக இருக்கிறதல்லவா, அது நீங்கி திருவருளால் செயல்படுவதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய அறிவினாலே நீ என்னை அடைய முடியும், உன்னுடைய அறிவினாலே என்னுடைய அறிவை அறிந்து என்னுடைய அறிவில் உன்னால் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்கிறார். அறிவறிந்தையெல்லாம் அசத்தாகும் ஆயின் குறியிறந்த நின்னுணர்வில் கூடா, பொறிபுலங்கள் தாமா அறியா, என்னாலே அறிய முடியாது, பொறிபுலங்கள் நான் கூடாமல் அறியாது, நான் என்னுடைய அறிவோ இப்படிப்பட்ட அறிவு, நான் எப்படி அறிவேன் அது சொல்கிறார். யாம் ஆர், ஆர்னா யார் அப்படின்ற அந்த கவனம் இல்லை, எத்தகைமே இவன் யாரையும் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், நானே இருக்கிறேன், ஒரு நண்பர் வர்றார், என்ன வையாபுரி சைவிஸ்தான் சொல்கிறாரா, இவன் யார் சைவிஸ்தான் சொல்கிறதுக்கு அப்படின்னு, இவன் யாருன்னா என்ன யாருன்னு தெரியாது அவருக்கு, எனக்கு வையாபுரின்னு தெரியும்,
நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே வந்திருக்கிறேன்னு தெரியும், சொல்லிட்டு இருக்கிறேன்னு தெரியும், இவனார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னா அந்த ஆறு என்பது என்ன அர்த்தம், இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது தான். இந்த ஆறு என்பது தகுதியை உணர்த்தக்கூடிய சொல், யாம் ஆர், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, எம் அறிவு ஆறு, என்னுடைய அறிவுக்கு என்ன தகுதி இருக்குது. ஏன் ஆறு என்பது உயர்தனையாச்சே, என் அறிவு ஆறுனு அறிவுக்கு வருமா? இந்த ஆறு என்பது பொது சொல்லுங்க, உயர்தனைக்கு வரும், அகிரணைக்கு வரும், ஆண்பாலுக்கும் வரும், பெண்பாலுக்கும் வரும், பொது சொல், திணைப்பது, பார்ப்பது, இடப்பது எல்லாத்துக்கும் வரும். அது தமிழ் இலக்கணம், அது இப்போ வேண்டாம், இப்போ அந்த பொருள் சொற்பொருள் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சிற்றறிவு முற்சிதைவில் சேர்வார் என்றாம், சிறிது மற்றதனில் நிற்கும் எனில் அருள் மன்னாவாம், துற்றமுகில் மின் கொண்ட சோலை வேன் மருத சம்பந்தா, என் கொண்டு காண்பேன் யான். சாமி திருவடியில் சேரு, திருவடியில் சேருன்னு சொல்கிறீங்க, திருவடியில் எப்படி சேர்றது? என்னுடைய அறிவு சிற்றறிவு, சிற்றறிவோடு கூடி திருவடியில் சேர முடியாது. அப்படியானால் சிற்றறிவு கெட்டு சேர வேண்டும். சிற்றறிவு கெட்டு சேருவதுன்னா எப்படிங்க? அறிவு என்பது என்னுடைய குணம், நான் என்பது குணி, குணம் கெட்டால் குணி கெடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குணம் கெட்டால் குணி கெடும். பிறகு செந்தாமரை இருக்குது, செம்மை அதனுடைய குணம், தாமரை என்பது பொருள், இந்த தாமரை என்ற பொருளில் செம்மை என்ற குணம் இருக்குது. அந்த குணத்தை தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? பொருளை தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? ரெண்டையும் அழித்தா தான் உண்டு. அதுபோல் உலகியல்ல பண்பு பண்பி அப்படின்னு உண்டு, அறிவு பண்பு, ஆன்மா பண்பி. இங்கே ஒன்றால் ஞாபகம் வச்சுக்கணும், இது தத்துவம், அது தர்க்கம். ஆன்மான்னு தனியாக ஒரு திடமான பொருள், அதுக்கு அறிவுன்னு ஒரு குணம் இல்லை, அறிவினுடைய திரட்சி தான் ஆன்மா. அதே போல் தான் சிவமும் ஞானத்தினுடைய திரட்சி தான். உங்களுக்கு சென்ற வகுப்பில் ஒரு தேவாலம் ஞாபகப்படுத்தினேன், செஞ்சாங்க, ஞானத்திரளாய் நின்ற பெருமான், ஞானத்திரள். அப்போ அந்த திரள் வேற, ஞானம் வேற என்று நாம் சொல்லுகிறோமே தவிர ரெண்டும் ஒன்று தான், ஆன்மா வேற அறிவு வேற என்று சொல்லுகிறோமே. நீ அறிவுடையவன், நீ அறிவுடைய பொருள் அப்படின்னு சொன்னால் அறிவு வேற, அறிவுடைய பொருள் வேறுனாயிடும். அறிவு வேற, இது என்னுடைய புத்தகம், இது பிரிதின் கிழமை, இதை பிரிச்சுட்டா நான் வேற, இது வேறு. ஆனால் அதே சமயம் தற்கிழமைன்னு ஒன்று உண்டு, அதை பிரிக்க முடியாது. அந்த தற்கிழமையில் வச்சு தான் நாம் வந்து ஆன்மா வேற, ஆன்மாவுடைய அறிவு வேறுங்கிற மாதிரி ஆன்மா அறிவுடையதுன்னு சொல்கிறோம். அந்த அறிவு போயிட்டுது, நீக்கிவிட்டது, அறிவு நீங்கி தான் திருவடியில் சேர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மாவே இல்லை. ஆன்மாவே இல்லாத பொழுது எப்படி சேர முடியும்? சிற்றறிவு முற்சிதையில் சேர்வார் என்றாக. இல்லைப்பா, சிற்றறிவு முழுவதும் கெடாது, கொஞ்சம் கெடும். கொஞ்சம் கெட்டால் என்னாகும்? கொஞ்சம் சிவபோகம் கிடைக்கும், கொஞ்சம் விடயபோகம் கிடைக்கும். சிறிது மற்ற அதனில் நிற்கும் எனில் அருள் மன்னாவான். கொஞ்சம் சிற்றறிவு தான், அதாவது ஆணவ மலம் எவ்வளவுக்கு அவ்வளவு கெடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மாவினுடைய அறிவு வளரும். ஆன்மாவினுடைய அறிவு எவ்வளவுக்கு அவ்வளவு வளர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மா அறிவில் திருவள் சக்தி பதியும். இந்த திருவள் சக்தி முழுமையாக பதியணும், அதுதான் சத்தினி பாதம்னு பேர். அது முழுமையாக பதிஞ்சால் ஆன்மா திருவள் சக்தியின் மயமாக நின்றுவிடும். கொஞ்சம் ஆன்ம அறிவு இருக்குது, கொஞ்சம் திருவருள் இருக்குது, கொஞ்சம் பாசம் இருக்குது அப்படின்னா அது பாதில்லை, அது அரக்கணர் தாண்டவங்க அது தான். அதனால் சிறிது மற்றதில் நிற்கும்னு அருள் மன்னாவான். அப்படியே நான் எதை கொண்டு காண்பேன்? முத்தியில் சிவத்தை சேருவது எவ்வாறு, சிவத்தை அறிவது எவ்வாறு, அறிந்து அனுபவிப்பது எவ்வாறு? அறிவே இல்லையே, அறிவிருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்படின்னா சிற்றறிவு சிதைந்தது, அது சிதைந்ததுனாலே ஒரு இடத்துல வியாபக ஞானம் உண்டாயிற்று. ஆணவமலை சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் ஆன்மாவுக்கு அணுத்தன்மை உண்டு, ஆணவமலம் நீங்க நீங்க ஆன்மாவுக்கு வியாபகத்தன்மை உண்டு. அந்த வியாபகம் சிவ வியாபகத்தில் அடங்கிய வியாபகமாக ஆகும், அதுக்கு தான் சிவத்தை சேருதல் அப்படின்னு அர்த்தம். எத்தனை ஆன்மா அதை போல் சிவ வியாபகத்தில் வரும், எவ்வளோ வேணாலும் வரும், ஏன்னா சிவ வியாபகத்துக்கு எல்லாம் இல்லை, அதனால் எல்லாமும் அதில் கலக்கலாம். அப்படி துற்றமுயில் மின் கொண்ட சோலை வேன் மருத சம்பந்தா, என் கொண்டு காண்பேன் இனி, திருவருளை கொண்டு தான் நீ அறிவாய், உன்னுடைய அறிவை கொண்டு அறிய முடியாது. நான் அறிகிறேன் என்று முனைப்பு இருக்கிறவரால் சிற்றறிவு தான், நான் என்பது கெட்டால் அருள் வந்து நிற்கும், அருள் வந்து நின்றால் அங்கே முற்றறிவு, அந்த முற்றறிவினாலும் நீங்கள் அதனை காணலாம், சிவத்தை அறியலாம். தாய்மானார் பாட்டு உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஆச்சாரியர் அருளால் எவையும் பார் அப்படின்னு சொன்னார். அருளே எனக்கு தெரியாது,
அருளால் எப்படி பார்க்கறது, நான் யாருன்னு தெரியும், என்னால் பார்க்க தெரியும், நான் பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தேன். நான் பார்க்கிறேன்னு பார்த்தபோது எல்லாம் ஒரே இருட்டாக இருந்தது. அட, எல்லாம் தான் இருட்டாச்சு, என்னையாவது எனக்கு தெரியல, என்னையும் எனக்கு தெரியலை. அருளால் பார்த்தால் எல்லாம் தெரிகிறது, நானும் தெரிகிறேன், அருளும் தெரியுது. இது என்ன அனுபவங்க? தாய்மானார் பாட்டு, அருளால் எவையும் பார் என்றான், அதனை ஒழித்து என் அறிவாலே பார்த்தேன். அந்த என் ஞாபகம் வச்சுக்கணும், என் அறிவாலே பார்த்தேன். அருளால் என்பது சிவத்தினுடைய திருவருள், சிவத்தினுடைய குணமாகிய திருவருள். அருளால் எவையும் பார் என்றான், அதனை ஒழித்து என் அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் நான் காணேன் என்னேடி தோழி. தாய்மானார் பாட்டு, என்னையே என்னால் அறிய முடியல, எந்த பொருளையும் அறியமில்ல, எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது. அருள் இருந்தால் தான் வெளிச்சமாக தெரியும், எல்லா பொருளும் தெரியும், உன்னையும் தெரியும். திருவடி, அதாவது நாம் எல்லாம் இப்போ நமக்கு எல்லாம் தெரியுது, நம்மையும் தெரியுதுன்னு நினைக்கிறோம், அது அப்படி இல்லைங்க. திருவருளில் சேர்ந்த பொழுது தான் நம்மையும் தெரியும், திருவருளையும் தெரியும், உலகத்தையும் தெரியும். 11 திருமுறையில் பட்டசார் இப்படி பாடியிருக்கிறார், நின்னை காணா மாந்தர் தம்மையங்கானா தன்மையாரே. நின்னுடைய அடிந்தேன், அதனால் எல்லாம் அறிந்தவனாக ஆனேன் அப்படின்னு சொல்லி பட்டதாசி சுவாமி பாடுறார். அதனால் திருவருளால் தான் நீ காண முடியும், திருவருளால் தான் சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, சொல்லலாம். மேலே பாட்டு மாதிரியே தானுங்க. அடுத்த பாட்டு, உன்னறிய நின்னுணர்வது ஓங்கியக்கால் ஒன் கருவி தன்னளவும் நன்னறிது தானாகும். என் அறிவுதான் அறிய வாரா தடமருதை சம்பந்தா யான் அறிவது எவ்வாறு இனி என் கொண்டு காண்பேன் இனின் மேலே சொன்னார்ல, அது யான் அறிவது எவ்வாறு. உன்னுடைய அறிவு என்னிடத்திலே மிகுமையானால் உன்னறிய நின்னுணர்வது ஓங்கிய கால், அது ஆன்மாவுக்கு மட்டும்தான் வருமே தவிர பாசமாகிய கருவிகளுக்கு வராது. அது சில பேருக்கு வரும், எல்லாருக்கும் வராது. சில பேருக்குங்கிறது யாராக தெரியுங்களா? திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த கண்ணுக்கு சிவானுபவம் வருமா? வராது. ஆனால் திருஞான சிதம்பரத்துக்கு போய் பார்த்தார், ஆன்மாவில் எப்படி சிவானந்தம் பொங்குகிறதோ அந்த சிவானந்தம் வெளியில் இருக்கிற பொறிகளிலும் பொங்கிற்று அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அது இவர் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு பாடினார். இது எல்லாம் ஒருமுகப்பட்டதுன்னு இவர் பாடினார். இதை விட திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமியுடைய அனுபவம் வேற. அவர் என்ன சொல்கிறாரு, சீக்கிரம் பாடுறது, உணர்விலே வருகின்ற ஓங்கிய சிவபாக போகத்தை உடலின் கருவிகளிலும் எளிவர் அருளினை அப்படின்னு சொல்லி சொன்னாரான். சுவாமி, உன்னை கண்ட பொழுது இதுவரையில் நான் ஆன்மா, அதாவது திருஞானந்தத்துக்கு அடிக்கடி இப்படி அனுபவம் வருங்க. இன்னொரு இடம் இருக்குது, அதென்னு கேட்டால், தொண்டர்கள் சிவபாடம் உடையவர்கள்னு மனசில் அவர் ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தார். அது கற்பனை அளவாக இருந்தது. அப்பர் சுவாமியில் பார்த்த பொழுது தான் தொண்டர் திருவேடம் நேரையே தோன்றி, இதுவரையிலும் மனசிலே நான் தொண்டர் திருவேடம் என்று எதை கருதி கொண்டிருந்தேனோ அந்த திருவேடம் இப்பொழுது நேரே கண்முன்னே தோன்றிற்று அப்படின்னு சொன்னார். அதுபோல் இதுவரையிலும் சிவபோகம்னு என் உணர்வில் எது ஓங்கி கொண்டிருந்ததோ அந்த சிவபோகம் தில்லையில் சென்று நடராஜ பெருமானை கண்டபொழுது உடம்பின் பொறிகளிலும் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறார். இந்த மாதிரி அனுபவம் யாருக்கும் அது கிடைக்குமா? அதுதான், அது சில பேருக்கு வரும். அந்த மாதிரி உன்னறிய நின்னுணர்வு ஓங்கியக்கால் ஒன் கருவி தன்னளவும் நன்னறிதான் ஆகும். அப்போ உன்னுடைய சிவபோகம், உன்னுடைய சிவஞானம் கருவிகளுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டால் கருவி பாசம், பாசத்துக்கு அறிவிக்க முடியாது. அறியும் பொருளுக்குத்தான் அறிவிக்க முடியுமோ தவிர அறியாத பொருளுக்கு, அது அசத்து. பாசம் அசத்து, அசித்து, அசித்துக்கு எந்த விதத்திலும் அறிவிக்க முடியாது. அதனால் கருவி நன்னாது. என் அறிவு தான் அறிய வாராது தடமுறதை சம்பந்தா யான் அறிவது எவ்வாறு அப்படின்னு கேட்டார். எவ்வாறு அறிவது? திருவருள் துணையால் தான் அறிய வேண்டும், வேறு வகையாக அறிய முடியாது. கருவிகளாலும் அறிதல் இயலாது, சிற்றறிவினால் அறிதலும் இயலாது. பின் எப்படிலாம் திருவருளால் அறியலாம். அடுத்த பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டுங்க. இன்னும் 3 பாட்டு இருக்கு, முடிச்சிடலாம். 1:30 முடிச்சிட்டுமா? ஆமாம் ஆமாம். பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணி சிந்தைனா ஆன்ம அறிவிலேனா திருவருள் கண்ணாக அறிய வேண்டும். அவர்களே கண்ணாக காணினல்லால், அது ரொம்ப முக்கியம். அடுத்த பாட்டு, அருவேல் உருவன்று உருவேல் அருவன்று இருவேறும் ஒன்றிற்கு இசையா உருவோரில் காணில் உயர் கடந்தை சம்பந்தா கண்ட உடல் பூணும் இறைக்கு என் ஆம் புகழ்.
என்ன சொல்றார், எப்பவுமே உலகியல்ல நாம் பார்க்கிறது அறிவது அனுபவிப்பது வேற, அதை அப்படியே திருவருளில் கொண்டு வந்து சேர்த்துக்கூடாது, அதனுடைய நிலை வேற, அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உலகியல் பொருள்களில் சில பொருள்கள் உருவமாக இருக்கிறது, அந்த பொருளை அருவமாக முடியாது. சில பொருள் அருவமாக இருக்குது, அதை உருவமாக ஆக்க முடியாது. ஒரே பொருளுக்கு அருவம் உருவம் என்ற ரெண்டு நிலைமையும் வராது. ஒன்று உருவமாக தான் இருக்கும், இல்லாட்டி அருவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மண் பார்க்கறதுக்கு தெரியுது, மண்ணு தான் தெரியுது, பிரிதிவி தத்துவம் தெரியல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மண்ணின் இடமாக இருப்பது பிரிதிவி தத்துவம், அதனுடைய காரியம்தான் மண். அதை போல் தீ கண்ணுக்கு தெரியுது, ஆனால் திடமான பொருளாக இல்லை. காற்று கண்ணுக்கும் தெரியல, ஆனால் இருக்குது. காற்றை ஒரு திடப்பொருளாக பண்ணல முடியல, தீயை ஒரு திடப்பொருளாக பண்ண முடியல. ஏன் சார், கட்டையை வச்சா எரியுது அதில் தீ? அது கட்டை, கட்டையில் தீ பற்றி கொண்டிருக்கிறத தவிர கட்டை வேறு தீ வேறு. அப்போது உலகப் பொருள்கள்லாம் ஒன்று அருவாக இருக்கும் அல்லது உருவாக இருக்கும், ரெண்டு தன்மை இல்லை. ஆனால் சிவபெருமானுக்கு அருவம் சொல்கிறோம், ரூபாரூபம் சொல்கிறோம், உருவம் சொல்கிறோம். ரூபாரூபம் எப்படி இயையும்? அப்போ இந்த இறைவனுக்கு உடம்பு எதனால் வந்தது? அது என்ன கேட்குறான்னு கேட்டால், உலகியலில் பூத சம்பந்தமாக உடல் பெற்ற பொருள்கள் இருக்கின்றன, அந்த பொருள்களுக்கு உடம்பு உருவாக அருவாக அரு உருவாக முன்ன வரலாம், அதில் அருவுரு என்பது இருக்கிறது இல்லை, அரு இருக்குது உரு இருக்குது. அதனால் அருவுருங்கிறது ஒன்று இல்லை, இருவேறும் ஒன்றுக்கு இசையா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் மூணு சொல்கிறீங்களே எப்படி? இது கேள்வி. இப்போ நமக்கு எல்லோரும் தெரியும், சிவத்தினுடைய நிலைமையில் முதல் நிலை பரசிவம். பரசிவம் என்பதில் அதுக்கு எதுவுமே இல்லைங்க. சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு, பதி இலக்கணம் சொல்கிற கடைசி பாட்டு அதுதான், சிவன் அரு உருவமல்லன் சித்தினோட சித்துமல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன். எல்லாம் அல்லன் அல்லன் அல்லன்னு சொல்லிட்டு வர்றார். சிவம் அரு உருவம் அல்லன் சித்தினோட அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், இவை பெற இயைந்தும். அங்கேதான் முக்கியமான விஷயம் இருக்குது. அவனுக்கு அருவம் ஏயும், உருவம் ஏயும், அரு உருவம் ஏயும், தொழில்கள் பண்ணுதலும் ஏயும், தவமும் பண்ணுவான், யோகமும் பண்ணுவான், போகமும் பண்ணுவான். சிவம் எப்போ தவம் பண்ணா? தட்சிணாமூர்த்தி அதானே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எப்போ யோகம் பண்ணா? தட்சிணாமூர்த்தி அதான் பண்ணுறாரு. அந்த தவ நிலையில் இருந்த பொழுது தான் சனகாதி முனிவர்கள் வந்து எனக்கு வேதம் சொல்லுங்க விளங்கலிங்க, ஆகமம் சொல்லுங்க விளங்கலிங்க, தத்பத பொருள் சொல்லுங்க விளங்கலிங்க. சரிப்பா, இதெல்லாம் சொல்லி காட்ட முடியாது, நான் இருக்கிறேன், என்ன வர என்னங்க இருங்க அப்படின்னு சொன்னார். இவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க, எல்லாம் விளங்கிட்டு எல்லா அனுபவமும் வந்தது. கந்தபுராணத்தில் தான் சொல்லியிருக்குது, ஞானமாக செல்வமாங்கிற புஸ்தகத்தில் அதை எழுதியிருக்கிறோம். உங்களோட உதவியினால் நிறைய விஷயத்தை நான் புஸ்தகத்தில் கொடுத்துருக்கேன். நான் தனியாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய உதவியினால் அது எல்லாமே கொடுத்துருக்கிறேன். இவை பெற எய்ந்தும் ஒன்றும் எய்ந்திடா இயல்பினானே. அப்படியானால் சிவம் ஞானமயமாக இருக்கிறது, அதுக்கு அருள் என்பது குணமாக இருக்கிறது. தொழில்படுகிற பொழுது அருள் தான் குணமாகப்படும், அப்போ அதுக்கு கிரியை என்று சொல்லுகிறோம். இப்போ ஞானமாக இருக்கப்போ எனக்கு அறிவு இருக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? இல்லைன்னு வச்சுக்கோ, அது வேறு விஷயம். இல்லை சைவஸ்தானம் தான் பாடம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, சைவஸ்தானத்தை பற்றி அறிவு இருக்குதுன்னா எங்கே இங்கே பார்த்து அறிவு இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்களா, இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிங்களா, இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தலை கண்ணு காது இதுதானே இருக்குது, அறிவு எங்கே இருக்குது? அப்போ அறிவு பார்க்க முடியாது. சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஓ இது பெரிய ஆளுப்பா, தாய்மானார் படிச்சிருக்கிறார், தேவாரம் படிச்சிருக்கிறார், பெரியபுராணம் படிச்சிருக்கிறார், நிறைய படிச்சிருக்கிறார், சைவஸ்தான சாஸ்திரம் படிச்சிருக்கிறார், நல்லா சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இவருக்கு அறிவு இருக்குது. இப்போ அறிவு இருக்குதுங்கிறத எதை கொண்டு கண்டுபிடிச்சிங்க? நான் சொல்கிற பாடத்தை கொண்டு. அப்போ இந்த தொழிலை கண்டு தான் நீங்கள் அறிவே. அப்போ தொழிலுக்கு உருவம் இருக்கிறது, ஆனால் இந்த தொழிலும் கூட கண்ணு காது மூக்குதெல்லாம் கிடையாது இல்லையா? ஆனால் ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு உருவ மாதிரி தெரியுது. அருவமாக உருவமே இல்லாது இருக்கிற ஒன்றை
ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டு இருப்பது போல காட்டுகிறது அல்லவா, இதுதான் கிரியை. இந்த ரெண்டும் சேர்ந்த உருவம் தான் நான். அறிவும் கிரியையும் சேர்ந்த இந்த ரெண்டும் சேர்ந்த உருவம் நான் என்று சொல்லுகிற பொழுது, இப்போ வையாபுரி தெரிகிறார், கண்ணு காது மூக்கு இல்லை, அவர் பேசுறது பேச்சு எல்லாம் தெரியுது. இதுதானுங்க நமக்கே இந்த நிலைமைனா சிவம் ஞானமயமாக இருக்கிறது. அது அறிய முடியுமா? முடியாது. அது தொழில் செய்கிற பொழுது அறியலாம். தொழில் செய்கிற பொழுது யாருக்காக தொழில் செய்கிறது? தனக்காகவா தொழில் செய்கிறது? ஆன்மாவுக்காக தொழில் செய்கிறது. அப்போ தான் அந்த சுரூப நிலையிலேருந்து தடத்த நிலைக்கு இறங்கி வருது. தடத்த நிலைக்கு வர்ற பொழுது முதல்ல ஞானம்தான். ஞானம் என்பது அருவம். அடுத்தது கிரியை. கிரியை வந்து தூலமான ஞானம் என்று சொல்ல வேண்டும். ஞானத்தின் வேறானது கிரியை அல்ல. ஞானம்தான் கிரியை, கிரியை தான் ஞானம். ஆனாலும் கிரியையினால் ஞானத்தை உணர முடியுது. அப்போ கிரியை என்று சொல்கிறோம். ஞானம் கிரியை ரெண்டும் சேர்ந்து ஒன்றா நின்னா அது ஒரு நிலை. அப்புறம் கிரியை மிகுதியாகப்படுகிறபோது ஒரு நிலை, ஞானம் மிகுதியாக வருகிற பொழுது ஒரு நிலை. இதுதான் நாம் சுத்த தத்துவத்தில் நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்தவித்தை. நாதம் என்பது சிவம் ஞானமயமாக நிற்கின்ற நிலை. அந்த ஞானத்தை பிறருக்கு பயன்படுத்த வேண்டும், பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கிரியையில் வர வேண்டும். அந்த கிரியை தான் விந்து. அதனால தான் அது சக்தின்னு சொல்கிறோம். விந்து தத்துவத்தை சக்தி தத்துவம்னு சொல்கிறோம். அந்த விந்து தத்துவம் என்னன்னு கேட்டால் சிவத்தினுடைய கிரியா சக்தி. நாத தத்துவம் என்னன்னு கேட்டால் சிவத்தினுடைய ஞானசக்தி. இந்த ஞானமும் கிரியையும் சமநிலையிலே நின்று தான், அதாவது ஒன்று மிக வேண்டும் ஒன்று குறைய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல சமத்துக்கு வரணும். முதத்துக்கு சமத்துக்கு வந்து தான் அப்புறம் ஒன்று மிகவும் ஒன்று குறையும். எனவே ஒரு சமநிலைக்கு வர வேண்டும். அப்போ ஞானமும் கிரியையும் சமம் என்று சாதாக்கிய தத்துவம் சொல்கிறோம். அதுக்கும் கீழே என்ன பண்ணுறோம், கிரியை மிக்கு தோன்றும் அப்போது அது உருவம், ஞானம் மிக்கு தோன்றும் அது உருவம். ஆக ரெண்டு விதம் ஐந்து விதமாக சொல்லி அருவம் அரு உருவம் உருவம். இந்த உருவம் என்பது எது? இதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் உலகியல் பொருளுக்கு சொன்னீங்கன்னா மாயாகாரியமாகிய உருவம். என்னுடைய உடம்பு மாயாகாரியம்தான். இதில் இருக்கிற தத்துவ கருவிகள் எல்லாம் மாயையினுடைய காரியங்கள் தான். உலகில் இருக்கிற ஏனைய பொருள்கள்லாம் மாயாகாரியம்தான். மாயை காரிய உரு, இந்த மாயை காரிய உருவ சிவம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், அதில் மந்திரபூர்வமாக சிவத்தை ஸ்தாபித்து விட்டால் அது கடவுளாக ஆகிவிடும், அருளாக ஆகிவிடும். சிவஞானம் என்று காஞ்சிபுரத்தில் பாடிக்காட், மாயகாரியமாகிய உருவம் எம்பிரான் உருவம் ஆனதேல் அருளாக ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அதனால் இந்த கேள்வி உலகியல் பொருள்களை பார்த்து கேட்ட கேள்வி, இதனுடைய அடிப்படையில் கேட்ட கேள்வி. சிவத்துக்கு வடிவம் என்பது சக்தியினால், சிவத்துக்கு வடிவம் என்பது சக்தியினால், மாயாகாரியங்களினால் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சிவஞான சித்தியார் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அதில் ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னால். சிவபெருமானுக்கு உடம்பு எது? மாயையினால் வந்த உடம்பல்ல. பின்ன என்ன வந்தது? சக்தியே, அவருடைய சக்தியே அவருக்கு உடம்பாக ஆகிறது. அவருடைய சக்தியினாலே அவர் உடம்பு உடையவராக ஆக முடியும். இப்போ நம்ம சுந்தரமுனி சுவாமிகள் கல்யாணம் பண்ணிட்டாரு, பெருமான் அதை தடுக்கிறதுக்கு வந்தார், ஒரு பெரிய கிழவ வடிவத்தில் வந்தார். நம்ம போல தான் இருந்தார், நம்ம போல தான் கை கால் உடம்பு, நம்ம போல தான் துணி கட்டிட்டு இருந்தார், கொடை பிடிச்சிட்டு வந்தார். சீக்கிரம் அருமையாக வர்ணிக்கிறார், ஆதப மறைக்கொடை அணிக்கரம் விளங்க அப்படி வந்தார். எல்லாரும் அவர் ஒரு மனுஷன் நினச்சாங்க, அங்கே இருந்தவங்கள தான் நினச்சாங்க. சாமி ரொம்ப நாளாக நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் அப்பா ஆறு, உங்கள் அம்மா ஆறு, நீங்கள் எப்போ பிறந்தீங்க, இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாச்சு, எவ்வளோ காலமாக அந்த வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டு நம்பர் என்ன, வீதி பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதா உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் நேராக கோயிலுக்கு போயிட்டார். அப்போ அந்த வடிவம் என்ன வடிவம்?